வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இருக்கிறது கார் ஸ்பாட் வாட்டர் கேனல் ரோட்ல கார் ஸ்பாட்ல இங்கே பாருங்க எல்லாமே லோ பட்ஜெட் கார்ஸ் தான் அவர் எப்பயுமே பண்ணுவார் சூப்பராகவும் இருக்கும் லோ பட்ஜெட்டில் நமக்கு நம்ம பட்ஜெட்டில் வண்டி தெளிவாக ஸோ இங்கே பாருங்க எல்லா வண்டியுமே ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வாங்க ஒரு முறை விசிட் பண்ணுங்க ஒரு முறை ஃபோன் பண்ணுங்க நேரில் வர முடிஞ்சவங்க நேர்லயே வந்துடுங்க நேரில் வந்துட்டு உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக கார் இருக்குங்க எல்லாரோட பட்ஜெட்லேயும் இங்கே கார் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வாங்க விசிட் பண்ணுங்க நம்ம சேனல்குள்ள போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓண்டா அமேஸ் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஓனர் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க டீசல் இன்ஜின் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நெகோஷியபிள் ஆகும் இந்த வண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஓண்டாவில் அமேஸு நமக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் தான் இருக்குது இன்னும் கூட நீங்கள் நேரில் வந்து ஒரு முறை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு மெக்கானிக் ஃப்ரெண்ட் இருப்பாருன்னா மெக்கானிக் கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப்பு பண்ணாமே பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோ வரும் நோட்டிஃபிகேஷன் ஆன்ல இருந்துன்னா நீங்கள் ஈஸியாக அவங்களோட காரை நீங்கள் எடுத்துக்கலாம் கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தெளிவாக இருக்குது நம்ம பார்க்குற இந்த கார் ஸ்பாட்டில் வந்து நிறைய லோ பட்ஜெட் கார்ஸ் தான் இருக்கும் இப்போ பார்க்குற வண்டி போலோ கம்போர்ட் லைன் இதுக்கு வந்து சிங்கிள் ஓனர் பெட்ரோல் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னாகிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் ரேட்டை பார்த்துட்டு ஃபோன்லேயோ இல்லை வராமல் விட்டுவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கா உடனடியாக நீங்கள் வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் வந்துருங்க நேரில் வரணும்னு சொன்னால் நம்ம கொளத்தூரில் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் வாட்டர் கனல் ரோட்டில் தான் இவங்க இருக்காங்க சென்னை ஸ்பாட் நீங்கள் நேரில் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் உக்காந்து இப்போ நாலு லட்சத்து இருபதாயிரரூபா சொல்கிறார் கொஞ்சம் பேசுங்க கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி ரேட் வண்டி கொடுப்பாங்க வேகனர் விஎக்ஸ்ஐ ஓனர் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க பெட்ரோல் என்ஜன் தான் இந்த வண்டி அறுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ரன் ஆயிருக்கு மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூபா கோட் பண்ணியிருக்காங்க கோட்டிங் ப்ரைஸுன்னு சொல்லும்போது இது வந்து டீலரோட ப்ரைஸு இல்லை நான் யூடியூபரோட ப்ரைஸு அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது கஸ்டமரோட ப்ரைஸு ஓகேங்களா கஸ்டமர் கொடுக்குறாங்க எங்களுக்கு இந்த ரேட்டுக்கு செல்லிங் பண்ணுங்க அப்படின்னு அவங்க செல்லிங் பண்ண சொன்ன ப்ரைஸ் தான் இவங்க கோட் பண்ணுறாங்க இவங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் ஒன்று இருக்குது நீங்கள் வாங்க நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் உங்களுக்கும் வண்டிக்கு இந்த ரேட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கேட்குற ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தாலோ அல்லது டீலர்ஸோட ரேட் அதிகமாக இருந்தாலோ உங்கள் க வந்து நெகோஷியபிள் ஆகி கரெக்டான ஒரு ப்ரைஸ் வரும்போது அந்த வண்டி முடிஞ்சிடும் ஆனால் நம்ம ஃபோன்லேயோ அல்லது கமாண்ட்லேயோ கமாண்டை வந்து நம்ம நீங்கள் ரேட் ஜாஸ்தி போடுறீங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இது நானாக சூஸ் பண்ணுறதில்ல இப்போ பார்க்குற இந்த வண்டி கிராண்ட் ஐட்டன் இதுக்கு சிங்கிள் ஓனர் தான் பெட்ரோல் இன்ஜின் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் சில வண்டிகளில் வந்து நான் டீட்டெயில் கொஞ்சம் சரியான முறையில் கிடைக்காததுனால சில டீட்டெயில்ஸ் கம்மியாக கொடுத்துருந்தேன் அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ எல்லா வண்டிக்குமே டீட்டெயில் க்ளியராக கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்ம வாட்டர் கனல் ரோடு குளத்தூரில் காசு பாட்டுக்கு வந்து இந்த கிராண்ட் ஐட்டன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வந்துடுங்க பதினேழு மாடல் நாலு எண்பது சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் ரேட் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க வாங்க ஒரு முறை நேரில் விசிட் பண்ணுங்கள் இல்லை ஃபோனில் பேசுங்க ஃபோனில் பேசிட்டு நேரில் வந்துருங்க ஈயான் லோ பட்ஜெட் காசு தாங்க காசு பாட்டில் மேக்சிமம் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எரா எரா ப்ளஸ்ஸு இது இது வந்து ரெண்டு ஓனர் இருக்காங்க பெட்ரோல் என்ஜின் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இப்போ ஓட்டை பழகிறவங்களுக்கு இந்த சின்ன வண்டிலாம் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் சரி சின்ன வண்டி மேக்ஸிமம் சிங்கிள் ஓனராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாமே ஓட்டை பழகிறதுக்காக தான் இந்த சின்ன வண்டி வாங்குகிறாங்க அதனால் கண்டிப்பாக ரெண்டு ஓனர் இருக்க தான் செய்வாங்க அப்போ இந்த வண்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு ஆறு மாதம் ட்ரெயின் ஆகுறாங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சுருக்காங்க ட்ரெயின் ஆகுறாங்க அதுக்கப்புறம் கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் ஸோ ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு நாலு பேர் கூட பழக்கலாம் அது குட்டி வண்டிங்களே இப்படி தான் வந்து எல்லாருமே எடுக்கிறாங்க ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து எல்லாமே பெரிய வண்டி தான் லைக் பண்ணுறாங்க சின்ன வண்டி எல்லாமே ட்ரெயினிங்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் ஓனர் அதிகமாக இருக்கேன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கத்துக்குற பர்பஸ்க்காக அப்படி இருக்கு இப்ப பாக்குற இன்னோவா வண்டி ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு டீசல் என்ஜின் வண்டி வந்து எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ரன் ஆயிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க வெளியும் சரி வண்டிக்கு உள்ளவும் சரி எல்லாமே நல்லா இருக்கு ஒரு டிண்ட் கிராச்சஸ் எதுவும் இல்ல நீட்டாக இருக்கு ஆனால் நீங்க இன்னோவா வேணும் அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு இன்னோவால போகணும் அப்போது நீங்கள் நேரில் வந்துடுங்க நேரில் வந்து வண்டியை தரவாக செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு செக் பண்ண தெரியும் நானே பார்த்து நீங்களே நேரடியாக வந்துடுங்க ஒரு வேளை உங்களுக்கு தெரியல எனக்கு ஒரு மெக்கானிக் இருந்தால் நல்லா இருந்தால் நீங்களே கையோட கூட்டு வந்துடுங்க ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து வண்டியை பக்காவாக செக் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸ் பேசுங்க கண்டிப்பாக இது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு ஐம்பது சொல்லியிருக்காங்க உங்களோட ப்ரைஸ் கேளுங்கள் கண்டிப்பாக டீலருக்கு கட்டுப்படியானால் உங்களுக்கு கொடுத்துருவாங்க வண்டி செல்லிங்க்காக தான் பார்க் பண்ணியிருக்காங்க வாங்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இங்கே வண்டி நிற்குது அதனால் வாங்கக்கூடிய நீங்களும் ஃபோனில் கேட்டுட்டு ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க ஏன்னா வண்டி ஓனருங்க இந்த ரேட்டுக்கு எங்களுக்கு செல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது இவங்க ஒரு பன்னெண்டு லட்சம் போட்டுடலான்னு சொல்லி போட முடியாது இல்லையா வண்டி கொடுத்த ஓனருடைய ப்ரைஸ் என்னவோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நிகழ்ச்சியபுள்ன்றது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க காரணம் என்னென்னா வண்டி பழைய ஓனருக்கும் அவரை ஃபேவர் அவரையும் ஃபேவர் பண்ணணும் வண்டி வாங்க வர புதிய ஓனருக்கும் அவங்க ஃபேவர் பண்ணணும் அதனால் இடையில் இருக்கிறதுனால தான் இந்த நெகேஷியபுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் சரிசமமாக வரும்போது அந்த வண்டி உங்கள் கைக்கு வந்துடும் அதனால் வாங்க இப்போ பார்க்குற வண்டி டாட்டா விஸ்டா மூணு ஓனர் இருக்காங்க இந்த வண்டிக்கு சிஎன்ஜி இதை வந்து பெட்ரோலில் இருந்து அவங்க சிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு டாட்டாவை பொறுத்த வரைக்கும் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் செலவு வைக்காது பெட்ரோலும் போது கொஞ்சம் மைலேஜ் வந்து இதில் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு அந்த ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கும் இப்போ சிஎன்ஜி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ இது எழுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ரெண்டாயிருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குது இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ப்ரைஸ் கோட்டிங் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா லோ பட்ஜெட் தாங்க இந்த லோ பட்ஜெட் கூட நீங்கள் நேரில் வரலாம் கண்டிப்பாக கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு கார் ஸ்பாட்டில் ஃபோனில் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பேசி டிரைவ் பண்ணி அவங்க மனசுக்கு பிடிச்சதுன்னு சொன்னாங்க நான் ரேட் கம்மி பண்ணி தரேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஒரு முறை வரணும் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஹார்ட் ஸ்பாட் வந்து நம்ம கே வாட்டர் கேனல் ரோடில் மெயின் ரோட்லயே இருக்காங்க இப்போ பார்க்குற இந்த ப்ளூ கலர் ஷிஃப்ட்டு பெட்ரோல் என்ஜின் இந்த வண்டிக்கு இந்த வண்டி வந்து பெட்ரோல் என்ஜின் விஎக்ஸ்ஐ நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ஷிஃப்ட்டுக்கு இப்போ வரைக்கும் ஷிஃப்ட்டை சர்ச் பண்ணுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க சிஃப்ட்டு கார் வேணும் என்ன காரணம்னா இது ரெண்டாயிரத்தி எட்டு இன்றைக்கி கூட ரெண்டு நாற்பது கோட்டிங்கில் இருக்குது நீங்கள் இன்னும் கூட ரெண்டு வருஷம் ஓட்டிட்டு வந்தீங்கன்னா அப்போ வந்து வெறும் நாற்பதுக்கோ ஒன்று நாற்பதுக்கோ கேட்க மாட்டாங்க அப்போ ரெண்டு இருபது ரெண்டு முப்பது அந்த ரேஞ்சில் தான் போகும் இந்த வண்டி ஸ்டாண்டர்டாக ரெண்டு லட்சத்துக்குலருந்து ஐம்பது லட்சத்து ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்து ஐம்பதுக்குள்ளே தான் இது ரொட்டேடாக ஆகுது ரெண்டு கீழே வந்ததே இல்லை அப்போ உங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் அதே டைமில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த சிப்டை பொறுத்த வரைக்கும் பயப்படாமல் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் வண்டி மட்டும் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கோ அல்லது உங்களோடய ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் நல்லா வண்டியை பற்றி எனக்கு தெரியுன்றவங்கள கூப்பிட்டு வந்து பார்த்து எடுத்துக்கோங்க வண்டி நல்லா இருக்குது இருந்தாலும் உங்கள் திருப்திக்கு இந்த சிப்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் விஎக்ஸ்ஐ இது பெட்ரோல் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஆயிருக்கு இந்த வண்டி ரெண்டு அறுபது ரெண்டாயிரத்தி ஒன்பது இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுங்கிறவங்க வரலாம் வந்து பேசி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க வண்டியில் உங்களுக்கு ஏதாச்சும் இதை மாற்றி தரீங்களா இல்லை இது இதை எடுத்து தரீங்களான்னா கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குதுங்க இது குறைங்க அதை எடுங்க அதை மாட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து பாசிபிளாக இருந்தால் மட்டும்தான் செய்வாங்க அப்படி பாசிபிள் இல்லைன்னா ஆஸ் யூஸ்வல் என்ன பார்க்குறீங்களோ அப்படியே தான் வண்டி கொடுப்பாங்க இப்போ ஆல்ட்டோ பார்க்குறோம் ஆல்டோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே இது தான் ட்ரைனிங் பர்பஸ் அதே மாதிரி ஒரு ஃபேமிலியாக சின்ன ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோலாம் மா எடுத்து ஃபேமிலியோடு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து இது ஒரு டிசைன் போட்டது இது ஒரு மாடல் நல்ல மாடல் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பெட்ரோல் இன்ஜின் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் கண்டிப்பாக இது மைலேஜ் தரும் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க ஒரு முறை நேரில் வாங்க முடிஞ்ச வரைக்கும் நேரில் வரும்போது ஃபேமிலியோடு வந்துடுங்க எதுக்காக ஃபேமிலியோடு வரணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு முறை எங்கேயோ இருந்து வரீங்க செலவு பண்ணி வரீங்க அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க நான் பார்த்துட்டேன் என்ன வீட்டில் ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முறை போகும்போது அடுத்த முறை நீங்கள் ஃபேமிலியோடு இதுக்காக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வண்டி வேறு யாராச்சும் புக் பண்ணிவிடுவாங்க அதனால் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேமிலி கையோடு கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னு சொன்னால் வண்டி பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்ம டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்க்கறதும் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் விஎக்ஸ்ஐ இதுவும் பெட்ரோல் இன்ஜின் இது வந்து மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒயிட் ஒயிட் கலர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் ஆல்டோல ஒயிட் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் எல்லா கலரும் வரும் ஒயிட் மட்டும் ரொம்ப ரேராக வரும் இது யாராச்சும் புக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து புக் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த வண்டி எடுத்துருப்பாங்க ஏன்னா ஒயிட் லைக் பண்ணுறவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த வழியில் பார்க்கும்போது இந்த ஒயிட் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் கோட் பண்ணியிருக்காங்க சில வண்டிகள் வந்து நமக்குன்னு சொல்லி நியமிச்சுருந்தா அது கண்டிப்பாக நமக்கு தான் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஒரு முறை நேரில் வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் லோகன் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா லோகன் மகேந்திராவில் ரெண்டு ஓனர் இருக்காங்க டீசல் இன்ஜின் மைலேஜ் நல்லாயிருக்கும் இது ஒரு ஸ்டான் டைப் வண்டி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் வெளியில் போகிறதுக்கு வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்புறம் லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தான் மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க டீசல் இன்ஜின் இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வண்டி எடுத்து நல்லா சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வந்துடுங்க இன்னும் அந்த அளவுக்குலாம் டேமேஜ்லாம் எதுவுமே கிடையாது வண்டி நல்லாவே இருக்குது ஒரு முறை வாங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபர் இவங்க வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் தான் சொல்லியிருக்காங்க என்ன நெகசியபுள் இருக்கு பேசிக்கோங்க பேசி வண்டி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு போகலாம் இப்போ பார்க்குற சிஃப்ட்டு ரெண்டு ஓனர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெட்ரோல் என்ஜின் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாரு வாங்க நேரில் வந்து பேசுங்க நம்ம சேனலை நிறைய மக்கள் பார்த்து நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சில பேர் வந்து கமாண்டில் உங்களோட எமோஷனல் காமிக்கிறீங்க ஸோ அது என்கிட்ட இன்னும் காமிச்ச யூஸே கிடையாது காரணம் என்னென்னா நான் ஒரு யூடியூபர் உங்களுக்கு வெஹிக்கிளை காமிக்கிறேன் உங்களுக்கு எங்கே இருக்க வெஹிக்கிளே எடுத்து வந்து உங்களுக்கு உங்களோட மொபைல் வழியாக நான் காமிச்சிட்ருக்கேன் டீலர் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க மேலே எந்த பிரச்சனையும் இல்லை ஓனர் ரேட் கொடுக்குறாங்க இப்போ ஓனர் ரேட் கொடுக்குறாருன்னா அவரை வந்து ஓனாக வாங்கி வச்சுருக்கார் நாளைக்கு நாமளும் நம்ம வண்டி கொடுக்கும்போது நாமளும் இந்த மாதிரி தான் ரேட் வந்து கொடுக்கும் அதனால் இருக்கிற ரேட்டை பார்த்து யார் மேலேயும் கோவப்படாமல் சந்தோஷமாகிடுங்க லக்ஸரி செக்ஸ்மென் ஆடி கார் ஆடி கார் லோ பட்ஜெட்டில் இது வந்து ஆடி வந்து ஏ ஃபோர் மாடலு சிங்கிள் ஓனர் ஒன்றே லட்சம் கிலோமீட்டர் ஆகிருக்கு டூ தௌசண்ட் நைன் மாடலு இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ப்ரைஸ் கவுட் பண்ணியிருக்காங்க சன்ரூப் வெஹிக்கிள் இந்த லக்ஸரி வெஹிக்கிள் லோ பட்ஜெட்டில் யாராச்சும் இருக்கீங்க ஒரு ஐடியா இருக்குன்னா இந்த வண்டி நீங்கள் இமீடியட்டாக வந்து நம்ம கார் ஸ்பாட்டில் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு ப்ரைஸு நெகோஷியபிள் பண்ணி நீங்கள் இந்த வண்டி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த வண்டி சென்னையில் தான் இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த இடத்துல பார்ப்போம் நன்றி வணக்கம்